ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சச்சினுடைய கிரிக்கெட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட் காரணமாக அவருடைய படிச்சுருந்த நியூ ஸ்கூல் இருந்து அச்சரேகர் சார் இருக்கக்கூடிய சத்ராசம் இந்திய பந்திய ஸ்கூலில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் அவருடைய கிரிக்கெட் கரியர் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறதான் இந்த பார்ட்டில் பார்க்குறோம். இன் மை ஃபஸ்ட் இயர் அட் சத்ராசம் ஐ பிளேட் 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் டூரிங் த சம்மர் பிரேக் ஆஃப் 60 days. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் சத்ராசம் ஸ்கூலில் சச்சின் சேர்ந்த ஃபஸ்ட் இயரில் ஒரு சம்மர் கேம்ப் ரன் பண்ணுறாங்க. அந்த கேம்போட டேஸ் 60 days. அதில் சச்சின் விளையாண்ட மேட்ச் எத்தனை அப்படின்னா 55 ப்ராக்டிஸ் மேட்ச் அதில் விளையாண்டுருக்காரு. மை சம்மர் செஷன் யூஸ் டு ஸ்டார்ட் அட் 7:30 AM அண்ட் எண்ட் அட் 4:30 PM. மை ஈவினிங் செஷன் உட் ஸ்டார்ட் அட் 5 PM ஆஃப்டர் ஒன்லி 30 மினிட் பிரேக். ஸோ இந்த சத்ராசம் ஸ்கூலில் அவருடைய சண்டே கேம்ப் எப்படி போகுது அப்படின்னா மார்னிங் 7:30 ஈவினிங் 4:30 வரைக்கும் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் பிரேக் எடுத்து மறுபடியும் ஈவினிங் 5 PM என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் இயர் சம்மர் சீசனை விட இந்த இயர் சம்மர் சீசன் வந்து நிறையாவே என்ன பண்ணுறாரு, அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டியூரிங் த பிரேக் சார் வுட் ஆஃப் அண்ட் கிவ் மீ சம் மணி டு கோ அண்ட் ஹாவ் அ வடபாவ். ஸோ இந்த பிரேக் டைமில் அச்சரேகர் என்ன பண்ணுறாருனா சச்சினுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து போய் வடப்பாவை போய் சாப்பிட வச்சுறாரு. வடப்பாவை எப்படின்னா பாப்புலர் மும்பை ஃபாஸ்ட் ஃபுட், மும்பை ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒரு பாப்புலரான இருந்தால் வடப்பாவ். பிட்வீன் 5 AM அண்ட் 7 PM ஐ வுட் ஹாவ் 5 more நெட் செஷன்ஸ். ஸோ ஈவினிங் செஷனில் வந்து இன்னும் அதிகமான ஒரு 5 more நெட் செஷன் அவர் பண்ணுறாரு. டுவோர்ட்ஸ் த லாஸ்ட் 15 மினிட்ஸ், கடைசி 15 மினிட்ஸ், அந்த ஒவ்வொரு டேயோட கடைசி 15 மினிட்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியமான டைம். சார் வுட் ப்ளீஸ் ஏ 1 ரூபி காயின் ஆன் த டாப் ஆஃப் த ஸ்டெம்ப்ஸ். ஸோ ஸ்டெம்ப் மேலே ஒரு 1 ரூபி காயினை வச்சுருவார் அச்சரேகர் சார். அண்ட் இஃப் ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட், ஸோ நான் என்ன பண்ணணும், அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணணும். த காயின் வாஸ் மைன், அப்படி ப்ளே பண்ணேன்னா அந்த காயின் என்னோடது. இன் தி செஷன் எவ்ரி பவுலர் இன் த கேம்ப் உட் கம் அண்ட் பவுல் டு மீ. இந்த செஷனில் இருக்க எல்லாருமே வந்து பவுலர் வந்து எல்லாருமே எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சச்சினுக்கு பவுல் பண்ணுவாங்க, அவனை அவுட் ஆக்கணும். அப்படி அவுட் ஆக்கணும் அவங்களுக்கு 1 ரூபி, அவுட் ஆக்கலனா சச்சினுக்கு. வித் சம் 60 to 70 பாய்ஸ் ஃபீல்டிங், ஃபீல்டிங் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 60-70 பேர் வரைக்கும் ஃபீல்டிங் நிற்பாங்க. இட் மீன்ட் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் த கிரவுண்ட் டு சர்வைவ் தோஸ் இன்டென்ஸ் 15 மினிட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த பால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோக்கெலாம் வைக்க முடியாது, தூக்கி தான் அடிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு, ஹிட் எவ்ரி பால், எல்லா பாலையும் ஹிட் பண்ணால் தான் அந்த 15 மினிட்ஸ் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கடுமையாகவே என்ன பண்ணுறாரு, உழைக்கிறாரு. வின்னிங் த 1 ரூபி காயின் யூஸ் டு கிவ் மீ இம்மன்ஸ், இம்மன்ஸ் மீன்ஸ் டாப் மோஸ்ட் அட்மோஸ்ட் மகத்தான சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் தாட் மீ ஹவு டு கான்சன்ட்ரேட் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரைன்டு, ட்ரைன்டு மீன்ஸ் ஃபில்டர்டு ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் இட் ஆல். ஸோ இந்த 15 மினிட்ஸ்க்கான ட்ரைனிங் தான் என்னைய பில்ட் பண்ணுச்சு என்னோட கரியரை. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் காலையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் 15 நிமிஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ தூரம் ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கணும் அப்படிங்கிறத உணர வைத்தது இந்த 15 மினிட்ஸ் தான் சச்சின் அப்படி சொல்கிறாரு. சார் உட் டெல் மீ டு ரென் 2 full circuits ஆஃப் சிவாஜி பார்க் வித் மை பேட்ஸ் அண்டு க்ளவுஸ் ஆன். ஸோ காலில் கட்டியிருக்க அந்த பேடு, ஸோ காலில் கட்டியிருக்க பேட் அண்டு க்ளவுஸ் ரெண்டையுமே போட்டுட்டு சிவாஜி பார்க்கை சுற்றி என்ன பண்ணுவார் அப்படின்னா 2 rounds அந்த சார் சச்சினை ஓட சொல்கிறார். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் காலையில் செஷன், மதியான செஷன், 50 மினிட்ஸ் வந்து ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஒரு 2 rounds, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் சச்சின் வீட்டுக்கே போவார். தட் வாஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐ வுட் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல். கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார் சச்சின், ரொம்ப டயர்டாயிடுவார். இட் வாஸ் அ ரொட்டீன் ஐ வுட் ரிப்பீட் ரைட் த்ரூ மை சம்மர் ஹாலிடேஸ் அட் இட் ஹெல்ப்டு மீ டு பில்ட் அப் மை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெமினா. ஸ்டெமினா மீன்ஸ் த எபிலிட்டி டு சஸ்டெயின் ஆர் ப்ரொலாங்டு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எஃபர்ட். ஸோ என்னோடய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நான் ரொம்ப நேரம் கிரவுண்டில் சர்வை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ட்ரைனிங் செஷன் தான். ஸோ நீங்கள் அவருடைய ரெக்கார்ட் எடுத்துகிட்டாவே போ பார்த்தா தெரியும், ஒரு பேட்ஸ்மேன் 100 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் கிரவுண்டில் நிற்கணும், அப்போ அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எல்லா ப்ராக்டிஸும் சேர்ந்து தான் அவரை 30,000 ரன்க்கு மேலே அடிக்க வச்சது. நெக்ஸ்ட் பேராஃப், அக்கேஷ்னலி மை ஃபாதர் கேம் டு டேக் மீ ஹோம் அண்ட் ஐ வுட் அக்கேஷ்னலி மீன்ஸ் சம்டைம்ஸ் ஆல்வேஸ் ஆஸ்க் ஹிம் டு ட்ரீட் மீ டு எ ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில். காக்டெயில்னா ஏ மிக்ஸ்டு ட்ரிங்கிங் விச் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்க்ரீடியன்ட்ஸ் சச் அஸ் ஃப்ரூட் ஜூஸ் லெமனாட் ஃப்ளேவர்டு சிரப் ஆர் க்ரீம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரூட் மிக்சர், அவ்வளோதான். நிறையா ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, அதான் காக்டெயில். ஸோ எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் காக்டெயில். அட் அ ஜூஸ் சென்டர் நியர் கிளப். ஸோ
அப்பப்போ வந்து எப்பயாவது என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பா வந்து அவரை கேம்ப்லேருந்து வீட்டுக்கு கூட்டி போவார். அப்படி கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் எனக்கு ஃப்ரூட் மிக்சர் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சச்சின் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. வைல் திஸ் ரெகுலர் டிமாண்ட் வாஸ் எ லிட்டில் அன்ரீசனபிள் பிகாஸ் அட் த டைம் ஐ டிட் நாட் ரியலைஸ் தட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அப்போது நான் கேட்டது அன்ரீசனபிளாக இருந்தது அப்படிங்கிறத நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கி அவங்க அப்பா எங்களை மட்டும் பார்த்துக்கல, எங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டாரு, எங்கள் பிரதரையும் பார்த்துக்கிட்டாரு, எங்கள் சிஸ்டரையும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அப்போ நாங்கள் அப்பா ரீசனபிளே இல்லாமல் நான் ஃப்ரூட் மிக்சர் கேட்டதை இப்போ நினச்சி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மன வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். மை ஃபாதர் வுட் இன்வேரியபிளின்னு ஆல்வேஸ் எண்ட் அப் கிவிங் மீ வாட் ஐ வாண்டட். ஸோ இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் ஃபேமிலியில் இருந்தும் எங்கள் அப்பா என்னையை விட்டு கொடுக்கவே மாட்டார், நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. ஜஸ்ட் டு சி மீ ஹாப்பி, ஒரே ரீசன் சச்சின் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அவன் அப்பா அது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. ஆன் அதர் டேஸ் வென் ஐ மேட் மை வே ஹோம் ஃப்ரம் சிவாஜி பார்க் ஆன் மை ஓன் ஐ ஹேட் ஆஃபன் ஃபாலன் அஸ்லீப் ஆன் த பஸ் இஃப் ஐ மேனேஜ் டு சிட் டவுன். ஸோ சம்டைம்ஸ் எங்கள் அப்பா வரமாட்டார், நான் தான் சிவாஜி பார்க்லேருந்து கேம்ப்க்கு வீட்டுக்கு பஸ்ஸில் போவேன். அப்படி போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன் சில நேரத்தில் நல்லா தூங்கிடுவேன். எனி ஒன் ஹூ ஹேஸ் பீன் on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. Yes, suppose நம்ம எல்லாம் மும்பை பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் பஸ்ஸில் போகிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். On days when I was in Solaki, it was still challenge just to stand with the kit bag. Kit bag means a long cylindrical canvas bag. ஹியர் யூஸ் டு கேரி அ கிரிக்கெட் அசசரிஸ். ஸோ சில டைமே உட்காரதுக்கு இடமே கிடைக்காது, அவ்வளோ பெரிய பேக்கையும் நான் தூக்கிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். பிகாஸ் த பஸ் கண்டக்டர்ஸ் வுட் இன்வேரியபிளி மீன்ஸ் ப்ரஃபோஸ் கம்ப்ளைண்ட் அபவுட் மை டேக்கிங் அப் த ஸ்பேஸ் ஆஃப் அனதர் பேசஞ்சர். உட்காரதுக்கு இடம் இருந்துச்சுன்னா என்னோடய திங்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன் என் பக்கத்துலேயோ இல்லை என்ன மடியிலேயோ வச்சுப்பேன். நிற்கும்போது என்ன பண்ண முடியாது என் திங்ஸை அவ்வளோவா என்ன பண்ண ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கேரி பண்ண முடியாது. ஸோ அப்போ இன்னொரு பேசஞ்சர் நிற்கிற இடத்துல நிற்கிறனால கண்டக்டர் என்ன அடிக்கடி திட்டவும் செஞ்சுருக்காரு. ஐ உட் பி எம்பாரசிங்னா அன்கம்ஃபர்டபுள். அப்படி ஒரு கண்டக்டர் நம்மளை திட்டம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், எம்பாரஸாக ஃபீல் பண்ணுவோமா? பிகாஸ் த கண்டக்டர்ஸ் வேர் ஆஃப் அண்ட் ரூட் அண்டு வுட் சம்டைம்ஸ் ஆஸ்க் மீ டு பை 2 tickets. ஸோ சமயம் கண்டக்டர் என்ன பண்ணிடுவார், என்னையா 2 ticket வாங்கு, லக்கேஜுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கு அப்படின்னு சொல்லிடுவார். ஐ டிடன்ட் ஹாவ் த மனி ஃபார் அ செகண்ட் டிக்கெட் அண்ட் ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் these remarks in my stride. Stride means a step or stage in progress towards as a aim. So indha maari chinna chinna remark la nanna panikitte seithu vechu enna life build panna aarambichirukkar Sachin. Dirty class often added to the embarrassment. Embarrassment ekku sonna da uncomfortable feeling same or awkwardness. சில சமயம் டேர்ட்டி கிளாத் என்னை எப்படி ஃபீல் பண்ண வைக்கும்னா ஆக்வர்டஸாக எம்பாரஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். வித் டைம் ஐ எவால்வ்டு எ வே ஆஃப் ராப்பிங். ராப்பிங் மீன்ஸ் நம்ம ரேப்பர் போடுவோம்ல, ஸோ அதான் ரேப்பிங் த கிட் பேக் அரவுண்ட் மீ. ஸோ கிட் பேக் என்ன பண்ணுவேன், என்னை சுற்றி நான் வச்சுக்கிட்டு என்னை எனக்கு மேலே ஒரு உரை போட்ட மாதிரி நான் என்ன பண்ணுவேன் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பேன். ஸோ அப்படி நிற்கும்போது அடுத்த பேசஞ்சர் இடத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆக்குபை பண்ண மாட்டேன். அண்ட் த மெயின் டைம் என்னுடைய அழுக்கான ட்ரெஸ்ஸும் வேறு யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஜஸ்ட் அஸ் த ஹெல்மெட் அண்ட் பேட்ஸ் பிகம் எ பார்ட் ஆஃப் மீ வைல் பேட்டிங் நான் விளையாடும் போது எப்படி இருக்கும், பேடு க்ளவுஸ் ஹெல்மெட் எல்லாமே என் கூட இருக்கும். அதே மாதிரி தான் பஸ்ஸில் போகும்போது பேட்டு ஹெல்மெட் க்ளவுஸ் எல்லாமே என் கூடவே இருக்கும். ஸோ த கிட் பேக் பிகம் ஆன எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன்னா ஆட் ஆன் அண்ட் அடிஷன். ஸோ என்னோடய ஷர்ட் மாதிரி தான் என்னோடய கிட் பேக்கு மாறிடுச்சு. ஆஃப் மீ ஆன் த பஸ் ஐ வுட் ஆஃப் அண்ட் டேக் த பஸ் ஆர் ட்ரெயின் ஃபார் பேண்ட்ரா டு சர்ச் கேட் அண்ட் இட் வாஸ் ஆல் த கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் எப்போல்லாம் பேண்ட்ராலேருந்து சர்ச் கேட்டுக்கு போகிறதால சர்ச் கேட்லேருந்து பேண்ட்ரா டு ஸ்கூலு, ஸ்கூல்லேருந்து கேம்ப், கேப்லேருந்து வீடு எங்கெல்லாம் போகிறோம், பஸ் அண்ட் ட்ரெயினில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அப்படின்னு சச்சின் சொல்கிறார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently means comfortable, forget I was supposed to go to the nets. Sometimes நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய லோக்கல் பசங்களோட சேர்ந்து நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், திருவிட விளையாட ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி விளையாண்டுக்கு இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நான் நெட்ஸுக்கு போகிறத என்ன பண்ணிடுவேன், மறந்துடுவேன். இஃப் ஐ டிடின்ட் டேர்ன் அப், ஒருவேளை நான் நெட்டுக்கு வரல அப்படின்னா அச்ரேகர் சார் வுட் ஜம்ப் ஆன் டு ஹிஸ் ஸ்கூட்டர் அண்ட் கம் டு ஃபைன் மீ. அச்சரேகர் சார் என்ன பண்ணுவார், உடனே அவரோட ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு என்னை தேடி எங்கள் வீட்டுக்கே வந்துடுவார். சார் வுட் ஸ்பாட் மீ இன் த மீலி. மீலி அப்படின்னா கன்ஃபியூஸ்டு க்ரௌட் ஆஃப் பீப்புள். அங்கே சொன்னால் அந்த லோக்கல் பசங்களோட சேர்ந்து விளையாடுவாப்பில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அப்போது என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம கிராமங்கள் விளையாடும் போது எப்படி இருக்கும், ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது கொஞ்சம் கசாமுசா விளையாடுவோமா, ஸோ அதான் மீலி. அண்ட் விர்ச்சுவலி ஆல்மோஸ்ட் ட்ராக் மீ அவுட், என்னை அந்த கூட்டத்திலேருந்து விரும்பி இழுத்துட்டு வந்து என்னைய வான் பண்ணுவார், ஏன் நெட் ப்ராக்டிஸுக்கு வரல அப்படின்னு சொல்லி. ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூசஸ் பட் ஹீ
வுட் ஹாவ் நன் ஆஃப் இட். நான் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் அவர் இதை ஏற்றுக்க மாட்டார். என்ன காரணமாக இருந்தாலும் நீங்கள் நெட்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாகவே அச்சிரேக்கர் இருந்திருக்காரு. ஹீ வுட் கெட் மீ டு சேஞ்ச் அண்டு ஹெட் ஆஃப் அப்படின்னா ஹெல்ப் டு சிவாஜி பார்க். ஸோ என்னோடய ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு என்னை சிவாஜி பார்க்கில் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு ப்ளே பண்ண வைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா என் கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஆன் த ட்ரைவ் ஹீ வுட் டெல் மீ. ஸோ அப்படி என்னை இந்த மாதிரி நான் என் வீட்டிலேருந்து சிவாஜி பார்க் கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன சொல்வார் அடிக்கடி என்கிட்ட அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்சேன் கேம்ஸ் வித் தீஸ் கிட்ஸ். ஸோ தேவையில்லாத விளையாட்டுக்களை இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறத இதோட நிப்பாட்டிக்க, உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெஸ்ட். கிரிக்கெட் உனக்காக எங்கே வெயிட் பண்ணுது அப்படின்னா நெட்டில் தான் வெயிட் பண்ணுது, தெருவில் இல்லை. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் ட்ரான்ஸ்பயர். ட்ரான்ஸ்பயர் மீன்ஸ் கம் டு நோன் இல்லைன்னா ரிவீல்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணு, அதோடய மேஜிக் நீ கண்டிப்பாக பார்ப்ப. வி நீட் டு ஹாவ் ப்ராப்பர் கெரியர் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன் மீன்ஸ் ஆட்டிடியூடு. யுவர் பர்சனாலிட்டி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சூஸிங் த டைப் ஆஃப் கெரியர் யூ வாண்ட். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். நம்ம பர்சனாலிட்டி தான் நம்மளோட கெரியரை எந்த மாதிரி மேக் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராப்பர் ட்ரைனிங்கில் தான் இருக்குது. அச்சரேகர் சொல்கிறாரு, சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். உனக்கு எது செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்கோ அதை செய்ய கண்டிப்பாக நீ சக்ஸஸ்ஃபுல் ஆக. அட் த டைம் ஐ ஹேட்டட் பீயிங் ட்ராக்ட் ஆஃப், பட் அஸ் ஐ லுக் பேக் ஐ ஃபீல் சி பீஸ் அபவுட் மை ஆக்ஷன்ஸ் அண்ட் கேன் ஒன்லி அட்மயர் அச்சரேகர் சார்ஸ் ஃபார் சைடன்ஸ் விச் மீன்ஸ் ஷோயிங் ஏ ப்ரூடன்ட் அவேர்னஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ். தொலைநோக்கு பார்வை. ஸோ இந்த மாதிரி சார் நான் விளையாண்டுக்கு இருக்கும்போதெல்லாம் என்னையை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வரதை நான் அப்போது அன்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணேன். பட் இப்போ நினைக்கும் போது சாருக்கு என்னுடைய லைஃப்பில் இருந்த தொலைநோக்கு பார்வை நினச்சி நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன். ஐ அட்மயர் சார் அப்படின்னு சச்சின் சொல்கிறார். உதறி ஓட்டுறது மட்டும்தான் ஜாகி பண்ண முடியும், உதற தான் ஓடும். நெக்ஸ்ட் பேராகிராஃப், சார் ஆல்சோ பனிஷ்டு மீ ஆன் ஒன் அக்கேஷன் வென் ட்ரையிங் டு டீச் மீ எ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஒரு அக்கேஷனில் சார் என்னைய பனிஷ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த மீன் டைம் அந்த பனிஷ்மெண்ட் தான் என்னுடைய மிகப்பெரிய லெசனாகவும் என் வாழ்க்கையில் இருந்தது. அப்படி என்ன பனிஷ்மெண்ட், அப்படி என்ன லெசன் பார்ப்போம். ஒன்ஸ் ஐ பங்குடு, பங்குன்னா தெரியும் கட்டடிக்கிறது, டு மேக் அ ஒன் செல்ஃப் ஆப்ஷன் ஃப்ரம் அ கிளாஸ் ஆர் அ செஷன். மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் அண்ட் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் நாட் anticipating that sir would be there. ஸோ நான் ஒரு தடவை என் ஸ்கூலில் பங்க் பண்ணிவிட்டு, ஸ்கூல் மீன்ஸ் இந்த இடத்துல எங்கே அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் செஷனை என்ன பண்ணுறார். ஸோ ஒன்ஸ் சச்சின் வந்து பங்க் பண்ணிடுறார். எதை பங்க் பண்ணுறாரு அப்படின்னா ஈவினிங் ப்ராக்டிஸ் செஷனை பங்க் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்சை பார்க்க போயிடாரு. பார்க்க போயிருக்கார் அச்சரேகர் சாரும் வந்துட்டார். ஹீ வாஸ் ஆங்கிரி அண்ட் செட் ஹீ செட் இட் வாஸ் இன் ஃபார் மீ டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் ப்ளே ஃபார். இஃப் ஐ ப்ராக்டிஸ்ட் ஹார்ட் இன் ஆஃப் ஒன் டே பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்ட் வுட் கம் அண்ட் வாட்ச் மீ ப்ளே. ஸோ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா மற்றவங்க விளையாடுறத பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த உலகம் நீ விளையாடுறத பார்க்கவும். இதுதான் அவருடைய லைஃப்லேயே கிடச்ச மிகப்பெரிய லெசன் அண்ட் மிகப்பெரிய தருணமும் கூட. ஹேட் இட் நாட் பீன் ஃபார் சார் ஐ வுட் நாட் பி த கிரிக்கெட்டர் ஐ டேர்ன் அவுட் டு பி. சார் மட்டும் என் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகலை அப்படின்னா நான் கிரிக்கெட் பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். ஹீ வாஸ் அச்சரேக்கர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் பர்சன் அண்ட் டிட் எவ்ரி திங் ஹீ குட் ஃபார் மீ. அவர் எனக்காக நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஐ ஓவ் மை செல்ஃப் டு ஹிம். ஸோ சச்சின் எப்போவுமே அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்டும் வச்சுருக்காரு. சச்சினோட லைஃப்பில் அவருடைய ப்ராக்டிஸ் செஷனில் 1 ரூபி காயினில் ஆரம்பித்த ஒரு ஹார்ட் ஒர்க் எப்போ அது ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இந்தியன் டீம் தோனி தலைமையில் வேர்ல்ட் கப் வாங்குகிற வரைக்கும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கான ஒரு ப்ளே நம்மளோட கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.